பார்த்தோம் எதை கொண்டு போக போகிறோம் ஒன்றும் கிடையாது. அதுமாதிரி நம்ம செய்கிற தர்மம் தான் நம்மளை வந்து வாழ்வுக்கு அடி உரம் தர்மம். அதுமாதிரி உனக்குள் இருக்கும் கோபம், உனக்குள் இருக்கும் யமன், பொய் தீமைக்கு விதை, தீய வார்த்தை வந்து சனி. அதே மாதிரி நாம் பேசும் அன்பு வந்து அரவணைப்பு. நம்ம அன்பு விதைக்க விதைக்க அரவணைப்பு பெருகும் நமக்கு அன்புங்கிறது. பொய் அது பாவத்துக்கு விதை, உண்மை வந்து நன்மைக்கு விதை. உண்மையை பேச பேச நன்மை பிறக்கும், நமக்கு உயர்வு கிடைக்கும், உயர்வு மேலே போய்கிட்டே இருப்போம், உயர்வு. தர்மம் நம் வாழ்வுக்கு அடி உரம். தர்மத்தை விதைக்க விதைக்க நமக்கு அதான் ஆன்மீகம். அது மாதிரி ஆலயங்கிறது நம்ம தொழுறது வந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் மேன்மைப்படுத்த, உடலையும் இந்த உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தாச்சுன்னா இந்த முகம் அழகாக இருக்கும். அதற்குத்தான் ஆலயம். ஆலயம் வந்து சோதனை சாவடி, உன் உள்ளத்தை எடை போடும் நிலையம், உனக்கு ஒரு ஆன்மீக கல்லூரி பாடசாலை, அடுத்தால உனக்கு உடற்பயிற்சி நிலையம் நிறையா இருக்குது. உள்ளே போய் ஒவ்வொரு சாமியாக உளுந்து 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 கும்பிட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலே போதும், பெரிய ஒரு உடற்பயிற்சி, ஒரு யோகாவை முடித்த மாதிரி. உடல் அசைவு தானே யோகா. யோகா என்ன பெரிய இதுதான் யோகா. என்ன யோகா? உடல் அசைவு. அதுமாரி ஒரு ஆலயத்துக்குள்ளே உள்ளே போய் அந்த இறைவனை ஒவ்வொரு சாமியாக உளுந்து உளுந்து கும்பிட்டு கும்பிட்டு எந்திரிச்சாலே உடல் அசைவு அழகாக கிடச்சிரும், அதே பெரிய யோகா. அதுமாரி நாம் செய்கிற தர்மங்கள் வந்து நம்மளை உயர கொண்டு போயிட்டே இருக்கும். அதுமாரி பணங்கிறது வரும் போகும், யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. கரெக்ட். அது மாதிரி அந்த பணங்கிற வர வரும்போது மனிதன் வந்து குணம் மாறுவதே எப்போ மாறுதானா, பதவி கிடைச்ச உடனே மாறுவான். பெரிய அதிகாரி, பெரிய அந்தஸ்தில் பெரிய பதவி கிடைக்கும்போது மாறுவான். அடுத்தால பணம் வந்த உடனே மாறுவான். அதுமாரி இறைவனுடைய கணக்கில் வந்து கோடிகள் பல வந்தாலும் வரும் பணம், கோடிகள் பல வந்தாலும் கொண்ட கொள்கையும் மனித தர்மமும் மனசாட்சியும் இருந்தால் கோடிகள் நிலைக்கும், உன் வாழ்வுக்கும் உன் வாரிசுக்கும் அது ஆனந்தப்படுத்தும் அந்த பணம். கேடியாக இருந்து கோடிகள் சேர்த்து வைத்து விட்டு போனால் ஓடிவிடும் கோடிகள், நிலைக்காது. நம்ம இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், பணக்காரனாவதான் திடீர்னு ஏழையாவதான், ஏழையாக இருக்கான் பணக்காரனாவதான். ஏன் இந்த மாற்றம்? அவரவர்கள் செய்த தர்மத்தின்படி, நம் முன்னோர்கள் செய்த தர்மம் தான் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு. அதுமாரி மனிதனுக்கு தலைவிதி எதுன்னா மதி, அறிவு தான் தலைவிதி, வேறு தலைவிதி கிடையாது. அறிவு 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 அறிவு, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு. அந்த அறிவு எந்த ரூட்டில் போகுது? பல ரூட்டு, ஒரு ரூட்டு ரெண்டு ரூட்டில் அறிவு,